யூடியூப் உருவானது பற்றி தெரிந்து கொள்வோம். என்று தொலைக்காட்சி பார்க்கும் நேரத்தை விட யூடியூப் பார்க்கும் நேரம் அதிகமாகிவிட்டது. விதம் விதமான சேனல்களில் ஏராளமான வீடியோக்கள் கொட்டி கிடக்கிறது. 1 நிமிடத்திற்கும் 500 மணி நேரத்திற்கும் மேலான வீடியோக்கள் பதிவேற்றப்படுகின்றனவா? இந்த யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்பட்ட முதல் வீடியோ பற்றி தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். யூடியூப்புக்கான ஐடியா 2005 சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு இரவு விருந்து அரட்டையில் தோன்றியது என்று சொல்லுகிறார்கள். வேபால் நிறுவன ஊழியர்களான சாட் ஹர்லி, ஸ்டீவன் சென் மற்றும் யாவித் கரீம் ஆகியோர் இணையத்தில் வீடியோ கிளிப்களை கண்டறிவது, பார்ப்பது மற்றும் பகிர்வதில் உள்ள சிரமத்தை பற்றி அன்று அரட்டையடித்தார்களாம். பின்னர் தான் அதற்கான செயலில் இறங்கி இருக்கிறார்கள். அதன் விளைவுதான் யூடியூப். அப்போது செல்போனில் வீடியோக்களை மக்கள் எடுத்தார்கள். அதனை பகிர அவர்களுக்கு எளிதான வழி இல்லை. அதனை உணர்ந்துதான் யூடியூப் கொண்டு வந்தோம் என ஆரம்ப நேர்காணல்களில் ஷாட் ஹர்லி கூறியிருக்கிறார். இதற்கு யூடியூப் என பெயர் வர காரணம், யூடியூப் என்பதில் யூ என்பது உங்களில் யார் வேண்டுமானாலும் வீடியோவை உருவாக்கலாம் என்பதை குறிக்கிறது. டியூப் என்பது தொலைக்காட்சியை குறிக்கும் பழைய சொல். இது இரண்டையும் இணைத்துத்தான் யூடியூப் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் யூடியூப்பின் முதல் வீடியோ அதன் நிறுவனர்களின் ஒருவரான யாவித் கரீமால் என்பவரால் April 24, 2005 பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அவரது கணக்கிலிருந்து பதிவேற்றப்பட்ட ஒரே வீடியோ அதுதானா? வெறும் 19 நொடிகள் கொண்ட வீடியோவாக அது இருக்கிறது. அதற்காக அவர் பெற்ற சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கை 31 லட்சம். அந்த வீடியோ இதுவரை 24 கோடி முறை பார்க்கப்பட்டிருக்கிறதா? அமெரிக்காவின் சாண்டியோகோ உயிரியல் பூங்காவில் யானைகளுக்கு முன்னே நின்று கொண்டு அதை பற்றி பேசியிருப்பார். அந்த வீடியோவுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன் சாண்டியோகோ பூங்கா நிர்வாகம் தனது சேனலில் இருந்து கமெண்ட் செய்திருக்கிறது. அதில் முதல் யூடியூப் வீடியோ இங்கே படமாக்கப்பட்டதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் எனவும் கூறியிருக்கிறதா? யூடியூப் என்ற மிக பெரும் விருட்சமாக இருக்கிறது. யூடியூப் விளம்பரம் மூலம் ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி வருமானம் கிடைக்கிறதாம் கூகுளுக்கு. இது கூகுளின் மொத்த வருவாயில் 10% மேலாக இருக்கிறது. எதிர்காலத்தில் யூடியூப் கோலட்சம் என்பதை அறிந்து 16 ஆண்டுகளுக்கு முன்பே 2006 இதனை 6800 கோடி விலைக்கு வாங்கி இருக்கிறதாம் கூகுள். யூடியூப் தொடங்கி 2 ஆண்டுகள் கூட ஆகாத நிலையில்தான் கூகுள் இந்திய ரூபாய் படி 6800 கோடிக்கு யூடியூப் வாங்கியிருக்கிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.